வணக்கம் நண்பர்களே, கொரோனா அப்படிங்கிற காலகட்டம் உலகத்தில் பலருடைய வேலை வாய்ப்பை பறிச்சிச்சு, பல பேருக்கு புதிய தொழில்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தது, பல கம்பெனிகளில் வேலை இழப்பு ஏற்பட்டது. இப்படி பல பேர் வந்து கொரோனா காலகட்டத்தை சமாளிக்க முடியாமல் சிறு குறு தொழில்களை மூடிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் தற்கொலையும் பண்ணிட்டாங்க. சில பேர் இந்த கொரோனா காலகட்டத்தை பயன்படுத்தி பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் மேலும் சம்பாதிச்சாங்க. இப்படி கடந்த 2 ஆண்டுகளில் இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள்ங்கிறது உலகத்திலேயே ரொம்ப பெருசு. ரெண்டாவது, நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கான நேரம் கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி 2 ஆண்டுகளில் தான். மனுஷன் தன்னுடைய 60 ஆண்டுகால வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு தடவை பின்னோக்கியோ முன்னோக்கியோ போகிறதுக்கான ஒரு பெரிய அளவிலான ஒரு லைஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது எப்போ நடந்தது அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் தான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ஒருத்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் வந்து திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராய்சன் ஜோசப் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் வந்து கொச்சிக்கு பக்கத்தில் வந்து தன்னுடைய ராய் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு பஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. பல காலமாக இவருடைய தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்தது, கடந்த 2 ஆண்டுகளாக நிதி நெருக்கடி, அதுக்கப்புறம் பஸ்ஸு போக்குவரத்து இல்லை, பெரிய அளவில் வாடகை கிடைக்கல, வங்கிகள்கிட்டருந்து கடன் வாங்கியிருந்தார், வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை, அதனால் வருமானம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால 20 பஸ்ஸு வச்சுருந்தவர் இப்போ 10 பஸ்ஸு தான் வச்சுருக்காரு. அப்போ மீதி பஸ்ஸு அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற பஸ்ஸை வந்து ஏற்கனவே விற்றுட்டாரு. ஆனால் அது பெரிய அளவில் லாபம் வந்து அவருக்கு கிடைக்கல. ஒரு பஸ்ஸை விற்றோம் அப்படின்னா அதில் குறைந்தபட்சம் வந்து அவருக்கான வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவர் வாங்கினாரோ அதுக்காவது விலை போகணும்ல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பஸ் கம்பெனி முதலாளிகள்லாம் பஸ்ஸை வாங்குறதுக்கான எந்த விதமான தேவையும் இல்லை. ஏன்னா பர்மிட் கிடைக்க மாட்டேங்குது, அப்பப்போ லாக்டவுன் போடுறாங்க, ரொம்ப ரொம்ப சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்டவுன் டயத்தில் வந்து ஒரு சீட்டுக்கு ஒருத்தர் தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவில் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அப்படிங்கிறதுனால தனியார் போக்குவரத்து நிர்வாகிகள்லாம் பெரிய அளவில் சிரமப்பட்டாங்க. அவங்களுடைய வருமானமே எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல், அதுக்கப்புறம் ஓணம், அதுக்கப்புறம் வந்து தீபாவளி, இப்படிப்பட்ட டயத்தில் மட்டும்தான் பெரிய அளவில் வருமானம் வந்து டபுள் மடங்கு சார்ஜ் வச்சு அன்னைக்கு வந்து அந்த 6 மாதமாக பிரித்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்குவாங்க. இப்படி ராய் டூரிசம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழிலாக போயிட்டு இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து பெரிய அளவிலான ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வுக்கு தள்ளப்பட்டார். அதன் அடிப்படையில் வந்து தன்னுடைய குடும்பத்திட்ட கலந்து ஒரு முடிவுக்கு வந்தார். சரி, பஸ்ஸை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரும்போது அவர் எடுத்த முடிவு தான் விபரீதமான முடிவு. தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது, என்னுடைய பஸ்ஸை 45 ரூபாய்க்கு 7 கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார். லட்சக்கணக்கில் காசு போட்டு வாங்கின தன்னுடைய பஸ்ஸு 10 பஸ்ஸையும் இரும்பு கடைக்கு நான் அனுப்ப போகிறேன், 45 ரூபாய்க்கு யாராவது வந்து இந்த இரும்புகளை வந்து 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு. பஸ்ஸு நல்ல பஸ்ஸு, குவாலிட்டியான பஸ்ஸு, ஆனால் அதன் வெறும் 45 ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுக்குற அளவுக்கு மனவேதனையில் இருக்காருன்னா, அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க செய்தியாளர்கள். சொல்கிறாரு, நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தேன், ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது கோலத்தனம் அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருக்கக்கூடிய பஸ்ஸை, என்னுடைய நிலைமையை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து என்னுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கேன் அப்படிங்கிறார். எவ்வளோ வாழ்க்கை எவ்வளோ தூரம் ஒரு கொடூரமானது பாருங்களேன். ஒரு பெரிய தொழிலதிபர், ஆனால் வந்து இன்றைக்கி அவர் நடுத்தருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு பஸ்ஸை 45 ரூபாய்க்கு ஒரு இந்தியர் வந்து விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்து ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஒரு மனுஷனை, தனி மனுஷனை தள்ளி இருக்கு அப்படின்னா, நம்முடைய பொருளாதாரம் எந்த அளவில் இருக்குது? எவ்வளோ தூரத்துக்கு பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் பெரிய அளவில் சிரிச்சுக்கிட்டே தாக்கல் பண்ணுறீங்க, ஆனால் இங்கே ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ராய்சன் ஜோசப்ங்கிறவர் அழுதுகிட்டு இருக்காரு. இதை பற்றிலாம் இந்திய அரசு ஏன் கவலை படல அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. கொரோனாவில் வந்து பெரிய அளவில் நான் ஹீரோ, எனக்கு 56 இன்ச் மார்பு இல்லை 105 இன்ச் மார்புன்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிட்டவங்கெல்லாம் இன்னைக்கு ராய்சன் ஜோசப்னுடைய வருத்தத்தை தன்னுடைய வருத்தமாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இரும்பு கடை வியாபாரியாக மாறினா கூட அந்த இரும்பை ஒட்டு மொத்தமாக உடச்சி அந்த பஸ்ஸை நொறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கூட காசு கேட்பாங்கங்கிறதுனால, அதனால் இரும்பு கடைக்கு கூட என்னால் போக முடியாது, இரும்பு வியாபாரத்துக்கு கூட நான் போய் அதை போய் கொடுக்க முடியாது என் பஸ்ஸை, அதனால் வெறும் 45 ரூபாய்க்கு நான் ஏலம் தர்றேன், 45 ரூபா கொடுத்து என் பஸ்ஸை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது. பெரிய அளவில் ஒரு வருத்தகரமான ஒரு செய்தியாக தான் இதை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்தியர்களுடைய மனநிலை வந்து காலங்காலமாக வந்து சுயமரியாதையும் பல்வேறு விஷயங்களையும் விதைச்சதோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் தத்துவங்கள் பெரிய அளவில் இருக்கிறதுனால அந்த நபர் தற்கொலைக்கு தள்ளப்படாமல் தன்னுடைய உழைப்பு மூலியமாக, தனக்கு தெரிஞ்ச ஐடியாலஜிக்கல் மூலியமாக தன்னை ஒரு விளம்பரப்படுத்தியிருக்காரு. இந்த விளம்பரம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுமா? வெறும் 45 ரூபாய்க்கு இதை ஏன் எடுக்கிறதுக்கு மக்கள் தயாராக வருவாங்களா? மனிதாபிமானம் ஜெயிக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.